ஞாயிறு ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. காலை 10 மணி முதல் 12:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை செவ்வாய்க்கிழமை தோறும் காலை 11 மணி முதல் 1:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். சபை ஆராதனை முடிந்தவுடன் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் அவர்களுக்காய் தேவ ஆலோசனை கொடுத்து கடன் பிரச்சனைகளுக்காகவும் மாந்திரிக பிரச்சனைகளுக்காகவும் நோய்களுக்காகவும் விசேஷமாக எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படுகின்றன. வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசி எத்தனை பேருக்கு தெரியும்? ராமன் சொல்லுமே, ராமன் சொல்லுமே. எசேக்கியேல் தீர்க்கதரிசி கர்த்தர் தரிசனங்களோடு ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறார். அப்படிங்க, கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து, கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து, கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி, கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய், வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த, எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி, ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை, என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். ராமன் சொல்லுமே. இங்க எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஒரு இடத்துக்கு கொண்டு போறார் கர்த்தர். அந்த இடத்து முழுவதும் எப்படி இருக்கும்? பள்ளங்களா இருக்கு. எப்படி இருக்கு சொல்லுங்களேன். பைபிள் எல்லாம் அப்படியே எடுத்து ஓரம் வைங்க, இங்க கவனிங்க. எப்படி இருக்கு? பள்ளங்களா இருக்கு. அந்த பள்ளங்களை பார்த்து, அந்த பள்ளங்கள் என்ன இருக்குன்னா, அநேகர் மரித்து போனவர்கள் இருக்கிறாங்க. ராமன் சொல்லுமே. வறண்டு போன நிலத்துக்கு நேராக மரித்த சில சடலங்கள் மட்டும் இல்ல, மரித்த எலும்புகள் காணப்படுகிறது. ராமன் சொல்லுமே. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கர்த்தர் இந்த நாள் உங்களை தரிசனங்களை காணும்படியாக கர்த்தர் அழைக்கிறார். ராமன் சொல்லுமே. ராமன் சொல்லுமே. ராமன் சொல்லுமே. தூக்கி தூக்கி எடுத்தே சர்வ வல்லவரே. மீண்டும் போறாது. தூக்கி தூக்கி எடுத்தே எதற்காக கர்த்தர் நம்மளை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து தூக்கி எடுத்தாரோ, எதற்காக சொல்லுங்களேன், தரிசனங்களை காணவும். ராமன் சொல்லுமே. தீர்க்க தரிசனம் உரைக்கவும், அநேக உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கும்படியாக கர்த்தர் இந்த நாள் இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் எடுத்து பயன்படுத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ராமன் சொல்லுமே. படிங்க இந்த வசனத்தை. என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். என்னை அவைகளின் சுற்றி நடக்க பண்ணினார். இதோ, இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியில், பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியில் அந்த எலும்புகள், அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. ராமன் சொல்லுமே. செத்து போன அந்த கல்லறைக்கு எத்தனை பேர் போய் பார்த்திருப்பீங்க? கல்லறைக்கு எத்தனை பேர் போய் பார்த்திருக்கீங்க? இன்னொரு பேதக்குள் இங்க காசிமேடுக்கு காட்டிலும் இந்த மின்ட்டு கீழே ஒரு கல்லறை இருக்கு. அந்த கல்லறையில் 3 அடிக்கு மேலே பள்ளம் தோண்ட மாட்டாங்க. நான் ஒரு வாட்டி எங்கே ஏதோ ஒரு சாவுக்கு போனேன். மழை பெஞ்ச நாட்கள் ஒரு பணத்தை தோன்றா இன்னொரு பணம் அங்கே அப்படி என்ன பண்ணப்பட்டிருக்கு, அழுகு நிலைமை இருக்கு. அதை யாரும் கண்டுக்கிறது இல்லை. அங்கே முழுவதும் வெறும் எலும்புகள். இங்கே சொல்லப்பட்டிருக்கு உலர்ந்த எலும்புகள். உலர்ந்த எலும்புகள் என்ன, நம்ம மட்டும் நல்லா உள்ளே இருக்கிற அந்த என்ன சொல்லுவாங்க, ஊன் வெளியே வர வரையும் நம்ம இழுத்து சாப்பிடுவோம். அதுக்குள்ளே ஒரு சதை கூட விடாத அளவுக்கு என்ன பண்ணுவோம், நாய் கூட கெட்டு போயிடும். நம்ம கிட்ட தூத்துட்டோம். உலர்ந்து போய் காஞ்சி போய் நீரோற்று இல்லாதபடி அநேக எலும்புகளை பார்த்து கத்தர் கொண்டு நம்ம பார்ப்போம். கத்தர் நம்மளுக்கு தீர்க்க தரிசனம் வரம் கொடுத்தா, இல்லை நம்ம ஆலயத்துக்கு வரணும், கத்தர் நம்மளை எழுப்பிட்டார், நம்ம வாழ்க்கை உடனே பிரகாசம் அடையும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தர் கூட்டிட்டு போற இடம் என்னது, வறண்ட நிலம். ராமன் சொல்லுமே. ராமன் சொல்லுமே. சொல்லுங்களேன், கத்தர் என்னை இந்த காலகட்டத்தில் வறண்ட நிலத்துக்கு கூட்டு போய் கொண்டிருக்கிறார். சொல்லுங்களேன். எல்லா கைகளை உயர்த்தி, எல்லா கைகளை உயர்த்தி, எல்லா கைகளை உயர்த்தி, எல்லா கைகளை உயர்த்தி, என்னை வறண்ட நிலத்துக்கு கத்தர் கூட்டு போய் கொண்டிருக்கிறார். சொல்லுங்களேன், சவுண்டா சொல்லுங்களேன். என்ன பாஸ்டர், வறண்ட நிலக்கு இல்ல செழிப்பு நிலத்துல ஆசையா இருக்கும்? இல்ல, கத்தர் கூப்பிட்டு போறாருன்னா அது ஒரு திட்டம் இருக்கும். ராமன் சொல்லுமே. உன் வாழ்க்கையில நெருக்கம் இருக்குன்னா அது கத்தருடைய திட்டமா இருக்கும். ராமன் சொல்லுமே. உன் வாழ்க்கையில ஒரு சோதனை இருக்குன்னா அது கத்தருடைய பாதையா இருக்கும். ராமன் சொல்லுமே. அங்க கூட்டிட்டு போய் அவன் கண்கள் காணுது, அவன் பாக்குறான்,
செடி கொடிய மத்தியில் எடுத்து போறாரா, இல்ல செழிப்பான திராட்சை தோட்ட மத்தியில் எடுத்து போயிருப்பாரா, இல்ல உயரமா இருக்கிற சில மரங்களை காட்டு வரான்னு, இல்ல அவன் பார்த்த காரியம் என்னது, வறண்டு போய் உலர்ந்து போய் எலும்புகள் வரான்னு சொல்லுமே. ஐயோ மக்கள் வாழ்வாங்கன்னு பார்த்தா இல்ல, கர்த்தர் காட்டுற தரிசனம் படிங்க. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள், இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். ஆமென் சொல்லுமே. தீர்க்கதரிசியை கர்த்தர் கூட்டிட்டு போயிட்டு அவருக்கு ப்ராபசி சொல்லுவதற்கு கர்த்தர் என்ன பண்றாரு, நம்மளை எழுப்புறார். ஆமென் சொல்லுமே. நம்மளை எழுப்பின உடனே அவன் பார்க்கிறான், இந்த எலும்புகளை பார்த்து தேவன் சொல்லுகிறாரு, இது உயிரடையுமா? வராமன் சொல்லுமே, வராமன் சொல்லுமே. நம்ம வாழ்க்கை செத்து போன வாழ்க்கையா இருக்கலாம், நம்மளுக்கு வேலையே இல்லாதபடி இருக்கலாம், சரீரத்துல வியாதி வந்து நிக்கலாம், இல்ல வயது முதிர்ந்து திருமணம் ஆகாதபடியும் குழந்தை இல்லாதபடியும் உன் வாழ்க்கை முடிந்த நிலைமையா இருக்கலாம். வராமன் சொல்லுமே. உன் பிள்ளை வாழ்க்கை ஒரு புள்ளி ஷாப்ல வந்து நின்று இருக்கலாம், ஐயோ அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு கத்தர் கேக்குறாரு, இப்ப நான் ப்ராபசி சொல்ல முடியுமா? ஒரு ஆமென் சொல்லுமே, ஒரு ஆமென் சொல்லுமே. ஒரு பாஸ்டர் என்னை கொண்டு போறாங்க ஒரு சர்ச்சுக்கு, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு. கேன்சர் ஃபோர்த் ஸ்டேஜில் நிற்குதாங்க. ஒரு ஆமென் சொல்லுமே. எத்தனை ஸ்டேஜ்? ஃபோர்த் ஸ்டேஜில் நிற்குது. என்னை எட்டுமே நிற்கிறாங்க. என்னை கூட்டு போனவருக்கு விசுவாசம், பாஸ்டர் ஜெவமான சரியாகுமேன்ட்டு. எனக்கு அங்கே போய் நிற்கிறேன், அங்கே வர வார்த்தைகள்லாம் என்னம்மா வார்த்தை, டாக்டர் சொல்கிறாரு அவ்வளோதான், இன்னும் ரெண்டு நாளில் செத்துருவார். ஒரு ஆமென் சொல்லுமே. பேஷண்ட் சொல்ற இன்னும் ரெண்டு நாள்ல செத்துருவேன், ஃபோர் செட் கம்ப்ளீட் முடிஞ்சு போயிடுச்சுன்னு என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு விசுவாசம் செத்து போனது. வராமே சொல்லுமே. எனக்கு விசுவாசம் இல்லை, பார்த்த காரியம் இதுக்கப்புறம் கர்த்தர் சுகப்படுத்த மாட்டார் நான் நினைச்சேன், நடந்தது அப்படியே நடந்தது. வராமே சொல்லுமே, வராமே சொல்லுமே. அந்த இடத்துல விசுவாசத்தோடு இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்றான், படிங்க. அதற்கு நான் கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர் என்று வார்த்தை வரும் நீயோ கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்க மாட்டாய் என்று ஆனா நம்மளுக்கு பல லட்சம் ரூபாய் கடத்தோடு இருப்போம் இருக்கிற வேலையும் போற மாதிரி இருக்கும், இருக்கிற பிசினஸும் நுழைங்கி போற மாதிரி இருக்கும், இருக்கிற சொத்தும் விற்கிற நிலைமையில இருக்கும். ஆனா கர்த்தரோட தீர்க்க தரிசனம் வெளிப்படும். வராமே சொல்லுமே. உள்ளிருந்த எலும்புகளை உயிர்ப்பிக்க வல்லமை கர்த்தரோட உள்ளதா? வராமே சொல்லுமே. கர்த்தர் சொன்னால் முடியும் சொல்லுங்களேன். மரித்து போலந்த லாசரே அன்று தேடியே இயேசு வந்திரே, மரித்து போலந்த லாசரே அன்று தேடியே இயேசு வந்திரே, நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே இரட்சகர், நீ ஒருவரே ஆண்டவர். கரங்களை தட்டி இரட்சகர், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, கரங்களை தட்டி ஹல்லேலூயா. என்னை துக்கி துக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை துக்கி துக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறார், உன் வாழ்க்கையை என்னால மாற்ற முடியுமா என்று. ஒரு ஆமென் சொல்லுமே. என்ன வார்த்தை சொல்லுவீங்க நீங்க? ஒரு ஆமென் சொல்லுமே. ஆபிரகாம் பார்த்து கத்த சொல்லுகிறார், வயது முதிர்ந்து மாம்சம் செத்து போன நிலைமையில சொல்றார், உனக்கு குழந்தையை நான் கொடுப்பேன், வானத்து நட்சத்திரங்களை போன சங்கதிகளை பெருக பண்ணுவேன். அவன் விசுவாசித்தான். ஒரு ஆமென் சொல்லுமே. அந்த விசுவாசம் நடந்தது. ஒரு ஆமென் சொல்லுமே. இன்று அவருடைய ஜெனரேஷன் நம்ம இருந்து கொண்டிருக்கோம். ஒரு ஆமென் சொல்லுமே. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. நம்ம வாழ்க்கையில கத்தர் தீர்க்க தரிசன வார்த்தைகள் வரும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டவர்களா இருக்கிறோம். ஆமென் சொல்லுமே.
இது நடக்குமா? நடக்க முடியாதவை செய்கிறவரே கர்த்தர் கரங்களை தட்டுமா? நடக்கிறவை செய்கிறவரே தேவன் சொல்ல முடியாது. இது நார்மல் சொல்லுவாங்க. முடியாத காரியத்தை செய்கிறவர் தான் கர்த்தர். ஆமென் சொல்லுவேன். உன் வாழ்க்கையில் இனிமேட்டு என்னால் எந்திரிக்க முடியுமா? ஐயோ, ஒரு வாலிபன் சொல்றார், பாஸ்டர் எனக்கு வருகிற வருமானம் எல்லாம் பாதியில் அப்படியே நின்று போகுது, என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு ஆமென் சொல்லுமே. கர்த்தர் சொன்ன வார்த்தை நடக்க ஒரு ஆமென் சொல்லுமே. எங்க இருக்கிற வாய்க்கால்ல இருக்கிற எங்க இருக்க தண்ணீரோ உன் வாய்க்காலை வந்து நிரப்ப. ஒரு ஆமென் சொல்லுமே. ஒரு ஆமென் சொல்லுமே. ஒரு ஆமென் சொல்லுமே. வறண்ட நிலங்களுக்கு நேராக தேவன் வாய்க்கால்களை உண்டு பண்ணுகிற தேவனா இருக்க. ஒரு ஆமென் சொல்லுமே. இங்க எசேக்கியேலை பார்த்து கர்த்தர் சொல்றார், கூட்டிட்டு போன இடம் இன்னைக்கு கர்த்தர் இந்த புதிய வருடத்துக்கு நேராக இந்த தேசத்துக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருக்கலாம். கர்த்தர் உன் குடும்பத்து வாழ்க்கைக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிற. ராமன் சொல்லுமே. ஒரு ராமன் சொல்லுமே. உன் குடும்பத்து வாழ்க்கைக்கு கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிற நாட்கள் இது. ஒரு ராமன் சொல்லுமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ராமன் சொல்லுமே. எங்கெங்க காணாத தேசத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார்? ஒரு ராமன் சொல்லுமே. உன் பிள்ளைகள் வாலிபர்கள் தரிசனத்தை காண்பார்கள். ராமன் சொல்லுமே. ஒரு ஆமென் சொல்லுமே. இன்னைக்கு இருக்கிற பெற்றோருக்கு இருக்கிற மன வியாதனை என்னன்னு கேட்டீங்களா? என் பிள்ளை பரிசுத்தமா வாழுமா, படிச்சு பாஸ் ஆனோ, வேலைக்கு போனோம், அப்படிலாம் இல்லை. பிரச்சனை என்னன்னா, என் பிள்ளை பரிசுத்தமாய் வாழுமா? ஒரு தாயார் வந்து என்கிட்ட கதறாங்க, பாஸ்டர் என் பிள்ளை நல்லா இருந்தா, என் பிள்ளை நல்லா இருந்தா, இப்ப திடீர்னு ட்ரக்ஸுக்கு அடிமை ஆயிட்டேன்னு சொல்லி ஸ்ரீலங்கால இருந்து கால் வருது. நேற்று ராமன் சொல்லுமே. இன்னைக்கு என் பிள்ளை 10வது படிக்கிற பிள்ளை ட்ரக்ஸுக்கு அடிமையா இருக்கு, பாஸ்டர் அதுலேருந்து விட்டுட்டானா என் பிள்ளைய ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுப்பேன். ஒரு ஆமென் சொல்லுவேன். இன்னைக்கு இருக்க பிள்ளைங்களோட வளர்ச்சி பெற்றோருக்கு பயத்தை கொடுக்கறது. ஒரு ஆமென் சொல்லுமே. கர்த்தர் சொல்லுகிறார், உள்ளிருந்த எலும்புகளை என்னால் உயிர்ப்பிக்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுமே. உன் செத்து போன பிள்ளை நிலைமை, ஒண்ணுமே முடியாதபடி இருக்க உன் வாழ்க்கை நிலைமை, வறண்டு போயிருக்கிற வாழ்க்கையை கர்த்தர் எழுப்ப முடியும். கர்த்தர் சொல்லுகிறார். படிமா அந்த வசனத்தை. அப்பொழுது அவர் நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது. யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு தீர்க்க தரிசனம் வரம் கொடுத்தா நம்ம நினைப்போம் ஸ்ட்ரைட்டா போயிட்டு ஒரு பெரிய கட்சி தலைவர்கிட்ட போய் சொல்லிட்டு பெரிய கிஃப்ட் வாங்கிட்டு வரலாம். இல்ல ஐஸ்வர்யன்னோட்டம் போய் சொன்னா நம்ம டிவில எல்லாம் வரும், இல்ல நல்லா கிஃப்ட் தருவோம், அப்படிதான் நினைப்போம். கர்த்தர் யாரை பார்த்து கொண்டு போறாரு? உலர்ந்த எலும்புகளை பார்த்து கொண்டுட்டு போய் உனக்கு நான் தீர்க்க தரிசனம் சொல்ல போறேன், நீ சொல்லுன்றார். நம்ம சொல்ல முடியுமா? ராமன் சொல்லுமே. உங்களை கூட்டு போய் தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு காசிமேடு கல்லறை கிட்ட போயிட்டு கர்த்தர் போயிட்டு அந்த கல்லறையில இருக்கிற போய் எலும்பு கிட்ட போய் பேசுனா பேசுவோமா? ஐயோ அப்பா, நம்ம அப்பா அம்மா எலும்பு இருந்தாலும் பரவாயில்ல, அது ஏதோ ஒரு எலும்பு, ஏதோ ஒரு மண்டை கோடு. ஆனா இந்த எசேக்கியேல் விசுவாசித்த ஒரு ஆமென் சொல்லுமே. ஒரு ஆமென் சொல்லுமே. அங்க அநேக எலும்புகள் இருக்கு, அநேக வறண்டு போயிருக்கு. ஒரு ஆமென் சொல்லுமே. படிமா. உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள். ஒரு ஆமென் சொல்லுமே. இந்த எலும்புகளை பார்த்து நான் சொல்லதை சொல்லுப்பா, அதோட பேசு. யாரோட பேச சொல்றாரு? செத்து போன பணத்தோட. இன்னைக்கு நிறைய பேர் ஊழியம் சொன்னா பயப்படுறாங்க. எனக்கு இது சித்தமா? ஒரு ஆமென் சொல்லுமே. சில பேருக்கு ஊழியம் எப்படி இருக்கணும்னா, மைக் பிடிச்சி பேசுற மாதிரி ஊழியம் இருக்கணும், இல்ல பாஸ்டர் கண்ணுக்கு முன்பாக தெரியற மாதிரி ஊழியமா இருக்கணும், இல்ல எல்லாரும் மிச்சிற அளவுக்கு ஊழியமா இருக்கணும். அது ஊழியம் இல்ல. கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி எடுத்துட்டு போயிட்டு வறண்ட நிலத்தை கொண்டு போயிட்டு வனாந்திர பகுதியில போயிட்டு இந்த எலும்புகளை பார்த்து தீர்க்கதரிசனம் சொல்லு. ஒரு ஆமென் சொல்லுமே. அந்த எலும்புகள் காணிக்க கொடுக்காது. ஒரு ஆமென் சொல்லுமே. அந்த எலும்பு என்ன பண்ணாது? உன்னை பாராட்டாது. ஆனா விசுவாசத்தோடு வராமன் சொல்லுமே. உன் வாழ்க்கை முடிந்து போய் நிக்கலாம், ஆனா கர்த்தர் இந்த நாள் சொல்லுகிறார், உன்னை பார்த்து நீ உலர்ந்து போய் கிடக்கிற, ஒன்றுத்துக்கு உதவாதபடி சிதைந்து போய் கிடக்கிற. வராமன் சொல்லுமே. தாவீது அரசனானதுக்கு முன்பாக வராமன் சொல்லுமே, இஸ்ரவேல் தேசம் இரண்டாக மூன்றாக அநேக பிரிந்து போய் கிடந்தார்கள். வராமன் சொல்லுமே. அநேக குடும்பத்துல சமாதானம் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுமே. ஒரு சகோதரர் சொல்றார், நேத்து
இது எங்க குடும்பமாய் வாழ்ந்தோம். இங்க எங்க வீட்டில் கதவு கிடையாது. அநேகர் எங்க அப்பா இருக்கும் போது அநேகர் ஒன்னா வருவோம், ஒன்னா சாப்பிடுவோம், ஒரே கிச்சன் தான் வராமன்னு சொல்லுவோமே. எங்க அப்பா மறைந்த பிறகு இதே வீட்டில் நாலு கிச்சன் ஆயிடுச்சு. யார் வராங்க யார் போறாங்கன்னு தெரியல. புட்டின கதவாவே இருக்கிறாமேன்னு சொல்லுவோமே. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் பிரிந்து போய் கிடக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உன்னை நோக்கி வருகிற வராமேன் சொல்லுமே, வராமேன் சொல்லுமே. உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிற தேவன், ஒன்று சேர்க்கிற தேவனா இருக்கிற வராமேன் சொல்லுமே. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. நரம்புகள் உருவாகட்டும், உம் சிந்தை உண்டாகட்டும். சொல்லுங்களேன். நரம்புகள் உருவாகட்டும், உம் சிந்தை உண்டாகட்டும். ஐயா அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா. கண்களை மூடி சொல்லுங்களேன். அசைவாடும், ஓமே அசைவாடும் ஆவியான தேவா. இந்த வசனத்தை மீண்டும் படிங்களே. கர்த்தராகி ஆண்டவர் இந்த எலும்புகளை பார்த்து, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். அந்த எலும்பை பார்த்து சொல்ல சொல்றாரு, என் ஆவியை நான் கொடுக்க போறேன். ஒரு ஆமென் சொல்லுமே. இங்க கவுனிங்க, கர்த்தர் சொல்றாரு அந்த எலும்புக்கு என்ன கிடையாது, சதை கிடையாது, நரம்பு கிடையாது, ரத்தம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க செத்து போயிட்டாங்க, இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் வயசு முடிஞ்சு போச்சு, சாப்பாடுல நின்று போயிடுச்சு. வராமன்னு சொல்லுவேன். எங்கள் உறவுக்கார், எங்கள் தாய் மாமன், வயசு குறைஞ்சது 85-93 வயசு, நல்லா எக்ஸசைஸ். சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸிங் அப்படி போட்ட மன்னிச்சேன். இன்னைக்கு போனால் அவர் போன லாஸ்ட் வீக் போய் பார்க்குறோம், லாஸ்ட் மந்த் போய் பார்க்குறோம். அவங்க பிள்ளை சொல்கிறாங்க, அவ்வளோதான் எங்கள் அப்பா முடிஞ்சிட்டாரு, சாப்பாடு நின்று ஒரு வாரம் ஆகுது, சீக்கிரம் வரவங்க பார்த்துட்டு போங்க. எனக்கு அவர் அவர் சிறு வயசில் அவர் கம்பீரமாக இருந்து அவர் படுத்த படுக்கையில் பார்க்குற ஒரு வயசான ஒரு பேம்பஸ் போட்டு ஒரு சின்ன குழந்த போல படுத்துன்னு இருக்கார். அந்த மத்தியில் நான் வந்து நின்னோன்னு எந்திரிச்சு நிற்கிறார். ஒரு ஆமென் சொல்லுமே. எனக்குள்ள விசுவாசம் இல்லை, இவர் வாழ்க்க முடியாது என்று. ஆனால் அவர் கூட வளர்த்தவர்கள், அவர் கூட இருந்தவர்கள், பிள்ளைகள் சொல்கிறாங்க முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு. ஒரு துக்கம் இல்லை, அவ்வளோதான் அவங்க மனசை தேத்திட்டாங்க, முடிஞ்சு போச்சுன்னு. ஒரு ஆமென் சொல்லுமே. எனக்குள்ள விசுவாசம், என கூட வந்து கர்த்தர் பெரிய வராமேன்னு சொல்லுமே. நான் ஜெபம் பண்ண போறேன், கண்டிப்பா கர்த்தர் ஆயுசு நாட்களை கொடுப்பாரு என்று வராமேன்னு சொல்லுமே. வராமேன்னு சொல்லுமே. ஜெபித்து வந்து ஒரு மாசம் ஆகுது, ரெண்டு நாள் தான் சொன்னாங்க இன்னி வரையும் நல்லா இருக்கு, இப்ப சாப்பாடு உள்ள இறங்குது. வராமேன்னு சொல்லுமே. 95 வயசுக்கு அப்புறமேட்டு சாப்பாடு இறங்காத 15 நாளா நின்று போன காரியம் இப்ப சாப்பாடு உள்ள இறங்க, இது விசுவாசம். கரங்களை தட்டி கர்த்தர் மேல் சொல்லுமே. வராமேன்னு சொல்லுமே. நீ விசுவாசிக்கணும், உன் கூட கர்த்தர் இருக்கிறார், இந்த வாக்குத்தத்தை வாழ்க்கையில் நிறைவேறும். சொன்னதை செய்கிற தேவன், அவர் வசனம் சொல்லுகிற, நான் தூங்குறது இல்லை, உறங்குறது இல்லை. வராமேன் சொல்லுமே. உன்னை காண அவர் உன்னை தேடி வருகிறார். வராமே சொல்லுமே. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி கர்த்தர் மேல் செலுத்துமே. நம்ம தேவன் 40 வருஷம் உள்ள இருக்கிறவர் இல்ல, உன்னை விடுதலை ஆக்குற தேவனா இருக்க. வராமேன் சொல்லுமே. அவர் சொல்ற ஒரு செகண்ட் கூட நான் தூங்க மாட்டேன், கண்ணை கூட மூட மாட்டேன். வராமே சொல்லுமே. நிச்சயமாகவே உன் ஜபத்திற்கு ஒரு முடிவு உண்டு. கரங்களை தட்டி கர்த்தர் மேல் செலுத்துவேன். கரங்களை தட்டுங்களேன். இங்க தேவன் சொல்லுகிறார், அந்த எலும்புக்கு நரம்பு வரட்டும், உயிர் வரட்டும், சதை வரட்டும், ரத்தம் வரட்டும் சொல்லுன்றார். வராமேன் சொல்லுமே. படிமா அந்த வசனத்தை. நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் வாழ்க்கை வறட்சியாக காணப்பட்டிருக்கலாம். அந்த எலும்புக்கு ஸ்ட்ராங்கே இந்த நரம்பு தான். வராமேன் சொல்லுமே. நரம்பு கட்டான நிக்க முடியாது. எலும்பு என்னதான் இருந்தாலும் நரம்பு கட்டா என்ன பண்ணுவோம், எப்படிதான் இருப்போம். வராமேன் சொல்லுமே. உன் வாழ்க்கையில எந்தெந்த விதத்துல நரம்பு கட்டாயிருக்கு, மாம்சத்துல இல்ல வாழ்க்கையில உனக்கு பலனா நிக்கிற இந்த நரம்பு தான் உன்னை வெறப்பா நிக்க வைக்கிறது. வராமன் சொல்லுமே. எது எது உனக்கு கட்டா இருக்க, வருமானமா, குடும்பத்துல சமதியா, சமாதானம் இல்லையா, பணம் இல்லையா, ஆரோக்கியம் இல்லையா, இந்த நரம்புகளை உண்டாக்க கத்தர் இந்த நாள் அவர் வார்த்தை கொடுத்து கொண்டிருக்க. வராமன் சொல்லுமே. படிங்க. உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி. வராமன் சொல்லுமே. உன்னை பாதுகாக்கிறது மாம்சம், உன்னை அழகுபடுத்துறது ஒரு மாம்சம். வராமன் சொல்லுமே. நரம்பு உன்னை எந்திரிச்சு நிக்க வைக்கிறது. ஆனா நீ என்னதான் எஞ்சி நடந்தாலும் உன் மாம்ச அழகு இல்லைன்னு சொல்லுவாங்க, உன்னை மிளிர பண்ண போகிறது. ராமன் சொல்லுமே. நீ ஆணா பொண்ணா, நீ அழகுகா,
உன் முகம்தான், உன் மாம்சம்தான் உன்னை அழக அநேகருக்கு எடுத்துக்காட்டா நிற்கப்போது. ராமன் சொல்லுமே, உன் வாழ்க்கையில் எந்தெந்த இடத்துல சோர்ந்து போய் நிற்கிறியோ, மாம்சத்தை இழந்து நிற்கிறியோ, கத்தர் இந்த நாள் கொடுக்கிறவருக்கு கரங்களை தட்டி கத்தர் சொல்லுமே. ராமன் சொல்லுமே, வசனத்தை படிப்போம். உங்களை தோளினால் மூடி, கத்த சொல்லுகிறார், தோளினால் மூடி படிங்க. உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். ஆதாமை பார்த்து அழகா சிற்பங்களை செஞ்சு அழகா வச்சிட்டாரு, ஆனா அது சடலம் போல படுத்து கிடக்குது. அதுக்கு என்ன இல்ல, உயிர் இல்ல. ஒரு ஆமன் சொல்லுமே. சில பேர் வாழ்வாங்க செத்த முகத்து போட இருப்பாங்க, கடன் வாங்கிட்டானு. இந்த கல்யாணத்துக்கு சொந்தக்காரன் கூப்பிட்டான்னு கடைசி பெஞ்சில் இப்படியோ வருவாங்க, கம்பீரமா போக மாட்டாங்க. இப்படி என்ட்ரு ஆன உடனே லாஸ்ட் ஓரத்தில் போய் இப்படி உக்காந்துருவாங்க. ஏன், கழுத்தில் செயின் இல்லை, அந்த இடத்துல எனக்கு சரியான மரியாதை இல்லை, போடுற ட்ரெஸ்ஸு சரியில்லை. அவங்க வசதியாளர்களெலாம் வந்திருப்பாங்க, பெரிய பெரிய ஆள்லாம் வந்திருப்பாங்க, நான் ஒன்றும் இல்லாமல் வந்திருக்கேன்னு ஓரமாக உட்காந்துருப்பேன். ஒராமேன்னு சொல்லுமே. சில குடும்ப காரியங்கள் எல்லாம் ஒன்று சேரும் போது உன் முகம் செத்து போன முகமாக இருக்கும். ஒராமேன்னு சொல்லுமே. நீ வாழ்வதோடு இருக்க முகங்கள் உனக்கு உயிர் இருக்கு, ஆனால் உனக்கு கௌரவம் போயிடுச்சுன்னா, உன் வேலை ஸ்தானத்துலேயோ இல்லை உன் பிஸ்னஸ்லையோ வருமானமோ ஏதோ குறைஞ்சி போயிடுச்சுன்னா உயிர் இருக்கும், ஆனால் அங்கே பிடிக்காத வேலை செஞ்சால் எப்படி இருக்கும், செத்து போன முகம். ராமன் சொல்லுமே, ராமன் சொல்லுமே. கத்தரன் செத்து போன வாழ்க்கைக்கு உயிர் கொடுக்குற ராமன் சொல்லுமே. சடலமாக இருக்கிற மண்ணாக இருக்கிற அந்த சிலைக்கு கத்தர் உயிர் கொடுக்குறவருக்க கரங்களை தட்டி கத்துக்கமே சொல்லுமே. உன் வாழ்க்கைக்கு உயிர் கொடுக்கிறவர் உயிர் உள்ள தேவனா இருக்கிறாம. மரித்து போன லாசரை, லாசரே வெளிவா என்று சொன்னார். வெறும் வார்த்தை வெளிப்பட்டது. ஐயோ அந்த கல்லறை மூணு சொல்றாங்க, ஐயோ செத்து மூணு நாளாவது நாற்றம் எடுக்க நான் போக மாட்டேன். என்ன சொன்னாங்க, நான் போக மாட்டேன். ஆனா லாசர் சொந்தக்காரன் நினைக்கிறாங்க, ஏன் தேவன் செய்வார், ஏசப்பா வந்துட்டாரு, லாசரோட ஃப்ரெண்டு வந்துட்டாரு, கண்டிப்பா செய்வார். சொல்லுங்களேன், எங்கள் அப்பா வந்துட்டார், சொல்லுங்களேன் கையில் வைத்து சொல்லுங்களேன், எங்கள் அப்பா வந்துட்டார், நான் மரித்து போன இருக்க என் சரீரத்துக்கு கத்த உயிர் கொடுக்க போகிறார். ராமன் சொல்லுமே. நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லும் போது கத்தர் அந்த விசுவாச வார்த்தையை அறிக்கை செய்கிறவராக இருக்கிற ஒரு ராமன் சொல்லுங்களேன், ஒரு ராமன் சொல்லுங்களேன். கரங்களை தட்டி இந்த தரிசனத்தை சொன்ன உடனே இதை பார்த்துட்டு இவனுக்கு ஒன்றும் புரியலை. யாருக்கு, எசேக்கியேலுக்கு. எதுக்கு ஒரு வறண்ட நிலத்துக்கு கொண்டு போகிறாரு, அநேக செத்து போன எலும்பு இருக்கு, அதெல்லாம் உயிர் பெயர் சொல்றாரு. இவன் யோசிக்கிறான், கத்தர் கேட்கிறார் இந்த வசனத்துல, நீ எதுக்கு நீ கேட்கிற நினைக்கிறல்ல அப்படின்ட்டு அவனும் யோசிக்க சொல்லாம இருக்கான். அவர் சொல்றாரு, இதுல ஒரு ரகசியம் இருக்கு. ராமன் சொல்லுமே. இஸ்ரவேல் தேசம் தேவன் ஆபிரகாமுக்கு கட்டளை கொடுத்தது அந்த கானான் தேசத்தை சுதந்திரம் கொள்வான்னு சொல்லிட்டு, ஆனா அவர்களும் வந்தார்கள், சுதந்திரித்தார்கள். ஆனா கொஞ்ச காலகட்டத்தில் ஒருமணம் இல்லாத அப்படி பிரிந்து போனார்கள். ராமன் சொல்லுமே. அநேக ராஜாக்கள் உண்டு பண்ணார்கள். ராமன் சொல்லுமே. கத்த சொல்றாரு, இந்த ஜனத்துக்கு நான் ஒரே ஒரு ராஜா ஏற்ற போறேன். ராமன் சொல்லுமே, ராமன் சொல்லுமே. தாவீதை நான் ஏற்படுத்துவேன், அவன் இவர்களுக்கெல்லாம் ராஜாவா இருப்பான்னு சொன்னார். பிரிந்து போன குடும்பத்தை ஒன்று சேர்க்கிற தேவன் என்று கத்த சொல்லுகிறார். ராமன் சொல்லுமே. ராமன் சொல்லுங்களேன், படிங்க 23 படிங்க, 22 அவர்கள் போயிருக்கும் ஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து. ஆமென் சொல்றாரு. அவர்கள் போயிருக்கிற ஜாதிகள், உன் குடும்பம் பிரிஞ்சு எந்த ஊர்ல இருக்கலாம், உன் பிள்ளை பேசாம இருக்கலாம், உன் கணவன் பேசாம இருக்கலாம், ஒரே வீட்டுக்குள்ள பேசாம இருக்கலாம், உன் வருமானம் பிரிஞ்சு போயிருக்கலாம், உனக்கு வருகிற சேலரி அநேகருக்கு நாலு பக்கம் பிரிஞ்சிருக்கலாம். எப்படி, ஒன்னு மெடிக்கல் செலவு, ஒன்னு லோனு, ஒன்னு கரண்ட் பில்லு, ஒன்னு வீட்டு வாடகை, கையில சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே இருக்க, அநேக காரியங்கள், உன் வருமானமும் சந்தோஷம் எல்லாம் பிரிந்து போயிருக்கலாம். படிங்க, சுற்றிலும் இருந்து அவர்களை சேர்த்து, கத்த சொல்லுகிறார், சுற்றிலும் இருந்து அவர்களை சேர்த்து அவர்களை அவர்கள் சுய தேசத்திலே வர பண்ணி. ஆமென். எந்த இடத்துல வைக்கப்பட்டியோ அதே இடத்துல கத்தர் கொண்டு வர போகிறார். ராமன் சொல்லுமே, ராமன் சொல்லுமே. நீ என்னதான் சம்பாரிச்சாலும் சரி, ஃபாரின்ல போய் நீ பென்ஸ் கார்ல போனாலும் சரி,
எந்த இடத்துல நீ பிறந்த ஊர்ல ஒரு அம்பாசிடர் கார்ல வந்தாதான் மரியாதை வராமனு சொல்லுமே, வராமனு சொல்லுமே. ஏதோ ஊர்ல இல்ல, இறந்து போன தேசத்திலே கர்த்தரை கொண்டு வருகிறவரா இருக்க ராமாயணம். ஒரு கரங்களை தட்டி, கரங்களை தட்டி கர்த்தர் மாதிரி சொல்லுது, கரங்களை தட்டுங்களே. அவர்களை நோக்கி, நீ அவர்களை நோக்கி, அவர்களை இஸ்ரவேலின் மலைகளாகிய தேசத்திலே, அவர்கள் இஸ்ரேல் மலைகளான தேசத்திலே ஒரே ஜாதி ஆக்குவே. ஆமென். ஒரே சொல்லுமே, பிரிஞ்சு போன கூட்டத்தை இந்த சபைக்குள்ள ஒரே ஜாதியை மாற்ற போகிற ராமன் சொல்லுமே, ஒரு ஆமென் சொல்லுமே. அநேகர் இருக்கலாம், உன் குடும்பம் என்னைக்கு மரியாதை இருக்கும்னா, ஒரு மனுஷனுக்கு எங்க மரியாதைனா சாவுலையும் கல்யாணத்துல, ஒரு ஆமென் சொல்லுமே. அங்க கூட்டம் இருக்கணும், செத்து போன ஒரு 100 பேர் வந்து நிக்கணும், கல்யாணம் ஒரு 10,000 பேர் வந்து நிக்கணும். இதுதான் நீ வாழ்ந்த வாழ்க்கை கருத்து, ஒரு ஆமென் சொல்லுமே. ஏதோ ஒரு 4 ரூமுக்குள்ள முடிகிற கதை இல்லை, ஒரு ஆமென் சொல்லுமே. கத்தர்வனை உன் கூட்டத்தை பெருக்க பண்ணுகிறவராக இருக்கிற ராமன் சொல்லுமே. அநேக ஜாதிகள் வைக்க முடியாத கத்தர் உலர்ந்த எலும்புகளுக்கு நேராக உயிர்ப்பை கொடுக்கிறார், ராமன் சொல்லுமே. படிங்க. ஒரே ராஜா, ஒரே ராஜா அவர்கள் எல்லாருக்கும் ராஜாவாக இருப்பார். ஆமென். அவர்கள் இனி 2 ஜாதிகளாக, அவர்கள் இனி பிரிந்து போன ஜாதிகள் இல்ல, அவர்கள் இனி 2 ராஜ்யங்களாக பிரிவதும் இல்ல, இனி 2 ராஜ்யங்களாக பிரிவதும் அல்ல, அவர்கள் இனி தங்கள் நரகலான விக்கிரகங்களினாலும், நரகலான விக்கிரகங்களினாலும், தங்கள் அருவருப்புகளினாலும், அருவருப்புகளினாலும், சகல மிருதுகளினாலும், ஆமென், தங்களை தீட்டுப்படுத்துவதும் இல்லை, ஆமென், அவர்கள் குடியிருந்து பாவம் செய்து, ஆமென், எல்லா இடங்களிலும் இருந்து, ஆமென், நான் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து, ஆமென், அவர்களை சுத்தம் பண்ணுவேன், ஆமென், அப்பொழுது அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், ஓ ஆமென் சொல்லுமே, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், ஓ ஆமென் சொல்லுமே. கர்த்தர் நான் தான் தேவன் என்று கர்த்தர் உன்னை எழுப்ப போகிறார், ஓ ஆமென் சொல்லுமே. எத்தனை பேருக்கு எனக்கு தரிசனம் பார்க்கணும், இது மாதிரி ஸ்பெஷலா பார்க்கணும், செத்து போனவங்களை உயிர்ப்பிக்க எனக்கு பண்ணணும், நான் அநேக தீர்க்க தரிசனம் பேசணும், உடைந்து போன உள்ளங்களை தேற்றணும், வராமன் சொல்லுமே. கேளுங்க, கேட்கும் போது தரப்படும், வராமன் சொல்லுமே. இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள தரிசனங்களையும் அம்மன் உலர்ந்து போயிருக்கலாம், வாழ்க்கையில ஆவி செத்து போயிருக்கலாம், ஆரம்பத்தில் நல்லா துதிச்சிருப்பீங்க, இன்னைக்கு உலர்ந்து போய் காணப்பட்டிருக்கலாம். கத்தர் இந்த நாள் உன்னை உயிர்ப்பிக்கிற தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிங்க கத்தர் என்ன உழிப்பிக்க போறாருன்னு, கரங்களை தட்டி வராமன் சொல்லுமே. எல்லாம் எந்திரிச்சு நின்று, ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, தோளினால் மூடனுமே பரிசுத்தமாகனுமே. கண்களை மூடி, நான் நிர்வாணமா இருக்க ஆண்டவரே, அப்பா நான் நிர்வாணமா இருக்க, என்னை மகிமைப்படுத்துங்க, என்னை கனப்படுத்துங்க, ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. இப்போ என் எலும்புகள் இப்பொழுது உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே, இங்கே வந்த ஒவ்வொருத்தர் மாதிரி இதுவெல்லாம் மறங்கட்டும் ஆண்டவரே, அபிஷேகம் பெறட்டும் அப்பா, இந்த விடுதலையை அப்பா, இந்த நாள் அவர் எலும்புகளை நீ உயிர்ப்பித்து விசுவாசிக்கிறோம், நீ செய்த காரியத்துக்காக நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதா. வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். சபை ஆராதனை முடிந்தவுடன் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் அவர்களுக்காய் தேவ ஆலோசனை கொடுத்து, கடன் பிரச்சனைகளுக்காகவும், மாந்திரீக பிரச்சனைகளுக்காகவும், நோய்களுக்காகவும் விசேஷமாக எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படுகின்றன. வாருங்கள், விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். எங்கள் விலாசம் இயேசு பேசுகிற திருச்சபை, நம்பர் 24/29, கிழக்கு கல்மண்டம ரோடு, 2வது மாடி, ராயபுரம், சென்னை 6000019, லேண்ட்மார்க் கல்மண்டபம், சிஎஸ்சி ஆலயம் அருகில். ஞாயிறு ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. காலை 10 மணி முதல் 12:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை செவ்வாய்க்கிழமை தோறும் காலை 11:00 முதல் 1:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7:00 முதல் 8:00 வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. எங்கள் ஊழியத்திற்கு காணிக்கையின் மூலமாய் தாங்க விரும்பினால் எங்கள் வங்கியின் விவரம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கணக்காளின் பெயர் சார்லஸ் ரோ ஆர், வங்கி எண் 2035848490419, ஐஎஃப்சி எண்
SBIN 000 22 66. கூகுள் பே மூலமாகவும் உங்கள் பணங்களை செலுத்தலாம். கூகுள் பே நம்பர் 7299723555. உங்கள் உதார்த்தமான காணிக்கை செலுத்தி இந்த ஊழியத்தை தாங்குங்கள்.